ஸ்கந்தஹிருதய கல்லூரி கந்தருடைய சுண்ணாக்கம். இன்று நாங்கள் நாடக நெறியாழ்கை, நாடகத்தின் நெறியாழ்கை தொடர்பான கருத்தினை முன்வைப்போம் என்று வந்திருக்கின்றேன். நாடகம் கற்பவர்களுக்கு, ஓயல் மற்றும் ஏயல் பாடம் கற்பவர்களுக்கு மிகவும் பிரதான ஒரு அம்சமாக காணப்படுவது இந்த நாடக நெறியாழ்கை. நெறியாளர் இல்லாமல் நாடகம் இல்லை என்று சொல்லலாமே. என்று சொன்னால் ஒரு நெறி நாடகத்தை நெறியாளர் செய்து பார்வையாளர் கொண்டு போகிறது அந்த நெறியாளர். ஆகையால் அந்த நாடகம் என்ற அம்சத்தில் இந்த நெறியாளி ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நெறியாழ்கை என்கின்ற போது அதுக்கு இரண்டு விடயங்கள் உள்ளடக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று நெறியாழ்கை, மற்றது நெறியாளர். நெறியாழ்கை மற்ற நெறியாளர் என்கின்ற விடயம் இங்கு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. இந்த நெறியாழ்கை என்கின்ற போது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாடகம் எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதப்பட்ட நாடகத்தை மேடையேற்றுவதற்கான சகல செயற்பாட்டினையும் இந்த நெறியாழ்கைக்கு உள்ளடக்குகிறோம். அதாவது ஒரு நாடகம் எழுதப்பட்டிருக்கேக்கு அங்கே அது வெறுமெனே ஒரு கருத்து உருவமானதாகத்தான் இருக்கும். ஒரு கருத்து, ஒருவரால் எழுதப்பட்ட கருத்தாகத்தான் அந்த நாடகம் இருக்கு. அந்த கருத்தாக இருக்கிற நாடகத்தினை பார்வையாளருக்கு முன்னுக்கு கொண்டு செல்ல வேணும் என்று சொன்னால் அங்கே பல மாற்றங்களை செய்யவும் மாற்றங்களை செய்து அதுக்கு என விட கலை பண்புகளை, கலை முதல் பொருட்களை அதில் இணைக்க வேணும். அவ்வாறு அந்த கலைமுக பொருட்களை இணைக்கின்ற பொழுதுதான் அங்கே ஆட்சியை காண முழுமை வருகின்ற. அப்போ நெறியாளர், இந்த நெறியாழ்கை என்றால் என்னென்று பார்க்கின்ற பொழுது நெறியாழ்கை என்று சொன்னால் முக்கியமாக ஒரு கருத்துருவமான நாடக பாடத்தினை பௌதிக உருவுடையதாக மாற்றுகின்ற செயற்பாடு. அதாவது பௌதிக உரு என்று சொன்னால் வெறும் கருத்தாக இருக்கிறதுக்கு பல அம்சங்களை சேர்த்து இரத்தம் சதையும் சேர்ப்பதனை போல் பௌதிக உருவாக மாற்றுகின்ற செயற்பாட்டைத்தான் நாங்கள் நெறியாழ்கை என்று சொல்கின்றோம். அதாவது இந்த எழுதப்பட்ட நாடக பாடம், ஒரு நாடகம் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதுக்கு மேடையேற்றுவதற்கான சகல உத்திகளை, நடிப்புக்குரிய பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு கலைகளை இணைத்து, பல்வேறு கலை முதல் பொருட்களை, பல்வேறு கலைஞர்களை இணைத்து மேடையேற்றுவதற்கான சகல செயற்பாட்டினையும் உள்ளடக்குகின்றது இந்த நெறியாழ்கையாக கருதுகின்றோம். நாடகம் பார்வையாளருக்கு போய் செல்வதற்கு நெறியாழ்கை மிக பிரதான ஒரு அம்சமாக இருக்கு. அந்த நெறியாழ்கை என்கின்ற விடயத்தில் முக்கியமான நபராக காணப்படுபவர் நெறியாளர். முக்கியமான நபராக காணப்படுபவர் இந்த நெறியாளர். ஆகவே இந்த நெறியாளர் என்பவர் யார் என்று பார்த்தால், முன்பு குறிப்பிட்டதைப் போல் இந்த நெறியாளர் என்பவர் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு எழுதப்பட்ட நாடகம், எழுதப்பட்டு வரும் ஒரு கருத்தாக இருக்கிற எழுதப்பட்ட நாடகத்தினை பௌதிக உருவுடையதாக மாற்றி மேடையேற்றுவதற்கான பொருத்தமுடையதாக வழிகொண்டு வருபவர் இந்த நெறியாளர். அதற்கான வரவிலக்கணத்தை நாங்கள் நோக்கினோம் என்று சொன்னால், கருத்துருவமான நாடக பாடத்தினை பௌதிக உருவுடையதாக மாற்றுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்பவர். முதல் நாங்கள் சொன்னாங்க நெறியாழ்கை என்று சொன்னால் கருத்துருவமான நாடக பாடமாக மாற்றுகின்ற செயற்பாடு என்று சொல்லி, இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த கருத்துருவமான நாடக பாடத்தினை பௌதிக உருவுடையதாக மாற்றுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்பவர் நெறியாளர் என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த மேற்கொள்கின்ற மனிதன் மிக முக்கியமானவராக காணப்படுற நாடகத்தில். அதாவது இந்த எழுதப்பட்ட நாடக பாடத்தினை, ஒரு எழுதப்பட்ட இருக்கின்ற நாடக பிரதியினை அடிப்பதற்கு பொருத்தமான அல்லது மேடையேற்றுவதற்கு பொருத்தமான பல்வேறு வகையான கலை முதல் பொருட்களை, கலைத்துவ அம்சங்களை, பல்வேறு மாற்றங்களை செய்து நாடகத்தை மேடையேற்றி பார்வையாளர்கள் முன் கொண்டு செல்வதற்கான சகல வகையிலும் உதவுபவர் இந்த நெறியாளர்.
முக்கியமாக இந்த நாடகத்தின் அனைத்து செயற்பாட்டுக்கு, நாடகத்தில் இருக்கிற அனைத்து செயற்பாட்டுக்கும் அனைத்து கலைத்துவ அம்சங்களுக்கு, அதில் நாடகத்துடன் இணைகின்ற அனைத்து கலைத்துவ அம்சங்களுக்கும் பொறுப்பாக இருந்து அந்த நாடகத்தை திறன்பட நடத்தி சென்று மீடையேற்றி பார்வையாளருக்கு அந்த நாடகம் கூற வருகின்ற கருத்தினை கொண்டு போய் சேர்ப்பவர் இந்த நெறியார். பங்கு சேர்க்கின்றதற்கான சகல நடவடிக்கைகளும் இவரும் ஊடாகத்தான் நடைபெறுகின்றன. ஆனபடியால் இந்த நாடகத்தில் நெறியாளரின் பங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இப்போ இந்த நெறியாளருக்கு அடுத்தபடியாக இந்த நெறியாளர் நாடகத்தில் என்ன செய்கின்றார்? இப்போ நாடகத்தில் முக்கியமான நபர் நெறியாளர் என்று பார்க்கிறோம். நடிகனுக்கு அடுத்ததாக முக்கியமான நபர் நெறியாளர். அந்த நெறியாளர் அங்கே என்ன செய்கின்றார் என்பதை நாங்கள் அவருடைய பணிகளாக நோக்குகின்றோம். அவர் ஒரு ஆள் செய்கின்ற செயற்பாடு அவருடைய பணியாக இருக்கு. ஆகவே இங்கே நெறியாளர் செய்கின்ற செயற்பாடு, நெறியாளர் செய்கின்ற செயற்பாட்டை நெறியாளருடைய பணிகளுக்குள்ள நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று நெறியாளருடைய பணிகளுக்குள்ள நாங்கள் கொண்டு வருகின்றோம். முக்கியமாக நெறியாளர் ஒருவர் ஒரு நாடகத்தை தெரிவு செய்து மேடையேற்றி அதற்கு பின்னாலான பல்வேறு விடயங்களை மேற்கொள்ளும் வரையில் பல்வேறு செயற்பாட்டை செய்கின்றார். அந்த செயற்பாட்டினைத்தான் நாங்கள் என்ன சொல்கின்றோம் சொன்னால் இந்த நாடக நெறியாளருடைய பணியாக கருதுகின்றோம். அந்த செயற்பாட்டினைத்தான் நாடகத்தில் நெறியாளருடைய பணிகளாக சொல்லுகின்றோம். இந்த நெறியாளருடைய பணியில் முக்கியமாக காணப்படுவது, நெறியாளர் முதல் முதல் என்ன செய்வார்னு சொன்னால் நாடகத்தினுடைய பிரதியினை தெரிவு செய்வார். எல்லாற்றி பிரதி ஒன்றினை எழுதுவார். நாடகத்தை முதல் எழுதுகிறது, எல்லாட்டி எங்கேயோ இருக்கிறார் அவன் எழுதிய பிரதியினை முதல் தெரிவு செய்கிறார். தெரிவு செய்து வச்சுட்டார். அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வார்னு சொன்னால் அந்த தெரிவு செய்த பிரதியினை வியாக்கியானம் செய்கின்றார். இந்த வியாக்கியானம் தான் இந்த நாடக நெறியாளருடைய முக்கியமான ஒரு வேலையாக காணப்படுகிறது. அதாவது எடுத்துக்கொண்ட இல்லை எழுதிய நாடக பிரதியினை மீண்டும் மீண்டும் வாசிப்பார். மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே வாசித்து தனக்குள்ளேயே அதை அந்த நாடகத்தை மேடையேற்றுவதற்கான திட்டமிடலினை மேற்கொள்வார். தனக்குள்ளே அந்த பிரதியினை வாசித்து வேற நடிகரா தெரிவு செய்யலாம், வேற இந்த பாத்திரத்துக்கு தெரிவு செய்யலாம், வேற ஒளியமைப்புக்கு இசைக்கு பாடலுக்கு அப்படியான உடைகளை அப்படியான விடயங்களை தனக்குள்ளேயே திட்டமிடுவார். அவ்வாறு திட்டமிடுகின்ற விடயத்தை தான் நாங்கள் நாடக பிரதியினை வியாக்கியானம் செய்தல் என குறிப்பிடுகின்றோம். இந்த நாடக பிரதியினை வியாக்கியானம் செய்ததுக்கு அடுத்த கட்டமாக அவருக்கு தேவைப்படுகின்றது பாத்திரத்தெறி. இந்த பாத்திர தெரிவிக்கான நடிகர்களை முக்கியமாக ஒரு நிறுவனம் என்று சொன்னால் நிறுவன தலைவர், எல்லாட்டிக்கு தயாரிப்பாளர் அந்த நடிகர்களை இவருக்கு திரட்டி கொடுப்பார். அந்த நடிகர்களில் இருந்து பொருத்தமான நாடகத்தில் வருகின்ற பொருத்தமான பாத்திரங்களை வழங்குவது இந்த நெறியாளரின் பணியாக காணப்படுது. குறித்த நடிகர்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமான அந்த நாடகத்தில் உள்ளடக்கப்படுகின்ற பாத்திரங்களை வழங்குவது நெறியாளன். இதை நாங்கள் பாத்திர தெரிவு என்று குறிப்பிடுகின்றோம். இந்த பாத்திர தெரிவினை மேற்கொள்கின்ற பொழுது இவன் மூன்று வகையான பாத்திர தெரிவினை மேற்கொள்வார். மூன்று வகையில் இந்த பாத்திர தெரிவினை மேற்கொள்வார். ஒன்று திறந்த தெரிவு, இரண்டு மறைமுக தெரிவு, செல்லடை தெரிவு என்று மூன்று முறைகள் நவீன முறைகளில் இருக்கு. புதிதளித்தல், கூட்டுமூவ செயற்பாடு என்று இவ்வாறான முறைகளில் இந்த பாத்திர தெரிவினை மேற்கொள்வார். அதாவது திறந்த தெரிவு என்கின்ற பொழுது அனைத்து நடிகர்கள் முன்னிலையிலும் சில குறிப்பிட்ட விடயங்களை செயற்பட விட்டு அவர்களுக்குள்ள இருந்து தனக்கு தேவையான பாத்திரங்களை தெரிவு செய்து கொள்வது திறந்த தெரிவாக கருதப்படுகின்றது. மறைமுக தெரிவு என்று சொல்லியிருக்க
ஒரு குறிப்பிட்ட செயற்பாட்டினை செய்ய விட்டு தனக்குள்ளே அவர்களுக்கான பாத்திர திரைவினை முடிவெடுக்கிறது. அவர்களுக்கான பாத்திர திரைவினை தனக்குள்ளே திட்டமிட்டு வைப்பார். இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரம் கொடுப்ப உண்டு மறைமுகமாக திட்டமிடுவது. இந்த மறைமுக தெரிவாக குறிப்பிடப்படுகிறது. செல்லடை தெரிவன் என்கின்ற பொழுது அனைத்து பாத்திரங்கள் முன்னிலையிலும் எழுந்தமானமாக பாத்திரங்களை தெரிவு செய்வது. நீ ராமனுக்கு நடி, நீ சீதைக்கு நடி, நீ அர்ச்சுனனுக்கு நடி என்று சொல்லி அந்த எழுந்தமானமாக பாத்திரங்களை தெரிவு செய்வது பாத்திர தெரிவாக செல்லடை தெரிவாக குறிப்பிடப்படுகின்றது. இதை விட புதிரளித்தல் உடனடியாக ஒரு விடயத்தை சித்தரிக்க விடுறது. ஊம சித்தரிப்பு இல்லாட்டி கூட்டுமன்றது குழுவாக சேர்ந்து அந்த ஊம சித்தரிப்பில் மேற்கொள்வது. அதன் ஊடாக பாத்திரங்களை தெரிவு செய்து கொள்கின்ற தன்மை இந்த நெறியாளருக்கு இருக்கு. பாத்திர தெரிவிற்கு அடுத்த கட்டமாக நெறியாளர் ஏனைய கலைஞர்களுடன் கலந்துரையாடுவர். அவர் நாடக பிரதியினை தெரிவு செய்த பிரதியினை வியாக்கியானம் செய்த வியாக்கியானம் செய்தார். பாத்திர தெரிவு செய்துட்டார். அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் தன்னுடைய அந்த நாடகம் சம்பந்தமாக ஏனைய கலைஞர்கள்ட்ட கேட்கவும் இப்படி ஒரு நாடகம் இருக்கு, இந்த நாடகத்தை உங்களால் ஒளி அமைப்பு செய்ய முடியுமா, காட்சி அமைப்பு செய்ய முடியுமா, இசையமைப்பு செய்ய முடியுமா போன்ற தன்மைகளை அவர்களால் அவர்களுடன் கலந்துரையாட முடிவெடுத்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நாடகத்தினை பழக்கி முடித்ததுக்கு பிறகு இசையமைப்பு மேற்கொள்ள முடியாது, அதற்கு பொருத்தமான வேட உடை தயாரிக்க முடியாது, அதில் வார பாத்திரத்துக்கு ஒப்பனை செய்ய முடியாது என்று பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த நாடகம் மேடையேற்ற முடியாமல் போகின்றது. ஆகவே அந்த நாடகத்தை சிறந்த முறையில் மேடையேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த பாத்திர தெரிவுக்கு அடுத்த கட்டமாக இவர் ஒத்திகை பார்ப்பதற்கு முன் முதலாவதாக ஏனைய கலைஞர்களுடன் கலந்துரையாட வேண்டும். ஏனைய கலைஞர்களுடன் கலந்துரையாடி அந்த நாடகம் மேடையேற்றுவதற்கான அவர்களுடைய சம்மதம், அவர்கள் வழங்கக்கூடிய பங்களிப்பினை தெரிந்து கொள்ளுவார். அதற்கு அடுத்ததாகத்தான் இந்த நெறியாளர் என்ன செய்வார் என்று சொன்னால் நாடக ஒத்திகையினை மேற்கொள்வார். நாடக ஒத்திகை என்கின்ற பொழுது இங்கு பல்வேறு வகையான ஒத்திகை இருக்கு. அந்த வகையில் ஒத்திகையில முதலாவது விடயமாக வாசிப்பொத்திகை. வாசிப்பு ஒத்திகை அதாவது வந்து முதல் அவர் எழுதிய எழுத்துருவினை அல்லது தெரிவு செய்த நாடக எழுத்துருவினை அனைத்து நடிகர்கள் எல்லா அனைத்து பாத்திரங்களையும் திரும்ப திரும்ப வாசிக்க விடுவார். அந்த பாத்திரத்தை வாசித்து அனைத்து கலைஞர்களும் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அனைத்து நடிகர்கள் கலைஞர்களும் நாடகத்தின் அம்சம் பற்றி முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாடகத்தின் கரு பற்றி விளங்கிக் கொள்ள வேணும். நாடகத்தின் கதையோட்டம் பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறான தன்மைக்காகத்தான் முதல் கட்டம் என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த நாடகத்தை வாசிக்க விடுங்க. அந்த பாத்திரம் தன்னை பற்றி விளங்கிக் கொள்ளவும் அந்த கதையில் அந்த நாடகத்தில் எழுத்துருவில் வருகின்ற தன்னுடைய வகை பங்கு என்ன என்பதை அந்த நாடக எழுத்துருவனை வாசிப்பதன் ஊடாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வாசிப்பொத்திகை மேற்கொள்ளப்படுகின்றது. வாசிப்பொத்திகை மேற்கொண்டதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஒத்திகையில் நெறியாளர் மனன ஒத்திகையினை வழங்குகின்றார். மனன ஒத்திகை என்று சொன்னால் நாடக பாத்திரம் நடிகன் தான் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தின் உரையாடல்களை மனனம் செய்வார். உரையாடல்களை பாடமாக்கி மனனம் செய்து அங்கு ஒத்திகை பார்க்கின்ற பொழுதுதான் அவர் அடுத்த கட்டமாக நடிப்பு உணர்ச்சி வெளிப்பாட்டினை கொண்டுவர முடியும். அந்த பாத்திரம் அந்த கதைக்கான அந்த பாத்திரத்தின் உரையாடலுக்கான உணர்ச்சி வெளிப்பாட்டினை நடிப்பினை வெளிக்கொண்டுவர முடியும். அதற்கு அடுத்த கட்டமாக இசையொத்திகை. இந்த ஒத்திகையில் இசை ஒத்திகை மிகவும் ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இசைக்கேற்ப அசைவு, இசைக்கேற்ப அசைவு அல்லது இசைக்கேற்ப செயற்படுவது அந்த மேடை முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. இங்கு இசைக்கான ஒத்திகை பார்க்காமல் கடைசி மேடையிட்டதன் போல் அந்த இசை வழங்குகின்ற பொழுது நடிகனால எல்லாட்டி ஏற்றிருக்கின்ற பாத்திரத்தினால இசைக்கு தன்னை இசைவாக்கம் செய்ய முடியாமல் மேடையில் அசைய முடியாமல் போகின்ற தன்மை இருக்கின்றது.
அவ்வாறான தன்மைகளை அவருடைய செயற்பாட்டினை மெருகூட்டுவதற்காக இந்த இசை ஒத்திகை நாங்கள் ஒத்திகையை பார்க்கின்ற பொழுதே இசை ஒத்திகையை ஆரம்பிப்பது முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னு சொன்னால் ஒளி ஒளியொத்திகை, ஒளி லைட்டிங் வெளிச்சம். இந்த குறித்த பாத்திரத்துக்கான ஒளியினை வழங்குகின்ற பொழுது குறிப்பிட்ட சில நாடகங்கள் இரவு வேளைகளில் நடைபெறும், பகல் வேளைகளிலும் மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட படச்சட்ட மேடையில் நடைபெறுகின்ற பொழுது அங்க வெளிச்சம் என்கின்ற தன்மை குறைவாக இருக்கு. அப்படியான தன்மையில் இருக்கின்ற பொழுது மேடையில் இருக்கின்ற நடிகனை பார்வையாளருக்கு தெளிவாக காட்டுவதற்கு, அவனுடைய நடிப்பினை தெளிவாக கொண்டு வருவதற்கு இங்கே ஒளி வழங்கப்படுகின்றது. இந்த ஒளியினை வழங்குகின்ற பொழுது அதில் பிரதானமாக ரெண்டு வகை ஒளி இருக்கு. ஒன்று பொட்டொலி, மற்ற பெறப்பொலி. பெறப்பொலி என்கின்ற பொழுது மேடைக்கு முழுமையாக பயன்படுத்துவது. பொட்டொலி என்று நடிகனை பிரதிபலித்து காட்டும், குறித்த நடிகனை அல்லது அந்த உத்தியாடலை மேற்கொள்கின்ற மேடையில் நின்று நடிக்கின்ற நடிகனை குறிப்பாக குறித்து காட்டுகின்ற ஒளி தான் பொட்டொலி. அவ்வாறான ஒளிகளை வழங்குகின்ற ஒத்திகை பார்க்காமல் அங்கே ஒளிகள் இறுதி நாளில் இறுதி மேடையேற்றத்தின் போது நாங்கள் ஒளியினை வழங்க முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பத்தை தவிப்பதற்காக இங்கே ஒத்திகையிலேயே இந்த ஒளி அமைப்பினை மேற்கொள்வது முக்கியமான அம்சமாக இருக்குது. அடுத்த ஒளி அமைப்பு சவுண்ட் சத்தம். இந்த குறித்த நாடகத்திற்கான ஒளி சவுண்ட் முக்கியமானதாக இருக்கு. அதாவது வந்து சில வேளைகளில் பரந்த மேடையில் அதிகமான பார்வையாளர் முன்னிலையில் நாடகத்தை மேற்கொள்ள வேண்டி இருக்கு. உதாரணத்துக்கு அவதானித்த முன் சொன்னால் ஆரம்ப காலத்தில் நாடகத்தின் தோற்றுவாயான கிரேக்கத்தில் கூட கிரேக்க அரங்கில் கிட்டத்தட்ட 14,000 தொடக்கம் 20,000 வரையிலான பார்வையாளர் இருந்து பார்க்கத்தக்க அந்த அரங்கில் டயோனியஸ் பெருவிழா அப்படியான விழாக்களில் தங்களுடைய சத்தத்தை தூர இருக்கின்ற பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அவர்களுடைய முகமூடியில் வாயில் ஒரு புனல் போன்ற அமைப்பினை உருவாக்கி கொண்டார்கள். தங்களுடைய ஒளியினை சத்தத்தை இந்த உரையாடல் பார்வையாளர்கள் விகாரப்படுத்தி காட்டுவதற்கான அவ்வாறான முகமூடியில் அவ்வாறான தன்மைகளை பயன்படுத்தி கொண்டார். இப்போ அங்கே ஆரம்பத்திலே இந்த ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய சத்தம் நாங்கள் சொல்ல வார விடைய பார்வையாளரை சென்றடைய வேணும்னு சொன்னால் இந்த ஒளி அமைப்பு மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இந்த ஒத்திகையில் அடுத்த ஒத்திகையாக வேடவுடை ஒத்திகை. வேடவுடை ஒத்திகையும் ஒரு முக்கியமான தன்மை. அதாவது குறித்த நடிகன் மேடையிலேறி நடிக்கின்ற பொழுது அந்த பாத்து தானே இருக்கின்ற பாத்திரத்துக்கு பொருத்தமான வேட உடையினை அணிந்து கொள்வது முக்கியமானது. அந்த வேட உடையினை அவன் இறுதி நாள் ஒத்திகையின் போது அணிந்து நடிப்பானாகையா நடிப்பான் என்று சொன்னால் அங்கு அவனால் அதுக்கான தன்னுடைய நடிப்பினை பூரணமாக வழங்க முடியாது, முடியாமல் போகின்ற தன்மையும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அவர் உடனடியாக அணிகப்படுகின்ற அந்த வேட உடை அவருக்கு பொருத்தமில்லாத தன்மையை காணப்படுகின்றது. அவருக்கு அளவில்லாமல் போகும், அல்லது இறுக்கமான உடையாக இருக்கும், அல்லது கலண்டு விழுகின்ற உடையாக இருக்கும், அல்லது விகாரப்படுத்துறதாக இருக்கும். அவ்வாறான உடைகளை அவர் திடீரென்று அணிந்து அங்கு நடிக்கின்ற பொழுது அவர் அந்த உடைகள் சரி செய்வதிலேயே கவனம் இருக்கும் வழியே அவர் நடிக்கிறதில் கவனம் இருக்கார். ஆகையால் அந்த நடிப்பினை திறம்பட கொண்டிருவர் என்று சொன்னால் இங்கே ஒத்திகையிலேயே நாங்கள் வேட உடையினை அணிந்து ஒத்திகை பார்க்குற மிக முக்கியமான அம்சம். இங்கே வேட உடையினை அணிந்து ஒத்திகை பார்த்து ஆட்சிகை செய்கின்ற பொழுது நடிகனுடைய நடிப்பினை மிகவும் துல்லியமாக வெளிப்படுத்த முடியும். மிகவும் துல்லியமாக வெளிப்படுத்துவதற்கு இந்த வேட உடையினை முதலே அணிந்து ஒத்திகை பார்ப்பது அவசியம். அதற்கு அடுத்ததாக இந்த ஒத்திகை பார்த்தோம்னு சொன்னால் அரங்க பொருட்களுடனான ஒத்திகை. அரங்க பொருட்களுடனான ஒத்திகை, அதாவது வந்து அரங்கில் இருக்கின்ற பொருட்கள். ஒரு நடிகன் நடிக்கின்ற பொழுது மேடையில் என்னென்ன பொருட்கள் இருக்கு, அந்த பொருட்களில் அந்த குறித்த நடிகன் இருந்து நின்று
அதில் படுத்திருந்து அவ்வாறான உத்தியினை மேற்கொள்கின்ற பொழுதுதான் மேடையேற்றத்திலும் பொழுது அவனுக்கு துல்லியமான நடிப்பினை கொண்டு வர முடியும். இறுதி நாள் அவ்வாறான உத்தியை பார்க்காமல் இறுதி நாள் அவ்வாறான மேடை பொருட்களை வைத்து நடிக்கின்ற பொழுது அவனுடைய நடிப்பினை துல்லியமாக வெளிப்படுத்த முடியாமல் போகின்றார். குறிப்பாக ஒரு அரண்மனை காட்சி, அதில் ஒரு அரண்மனை கதிரை கதிரையில் இருக்கின்ற காட்சி ஒன்று வருகின்ற பொழுது அவர் நிற்கின்ற இடத்துல இருந்து நடந்து போய் கதிரை இருக்க வேணும் என்று சொன்னால் அந்த அதுக்கான ஒத்தியனை முதலே பார்த்திருக்கின்ற பொழுது அது இலகுவாக இருக்கு. திடீரென்று கடைசி நாளிலே அந்த கதிரையை கொண்டு வச்சுட்டு இவர் குறிப்பிட்ட இடத்துல இருந்து நடந்து போகின்ற நேரம் அங்கே தாமதமாக இருக்கிறபடியாக இவராட உரையாடலையோ நடிப்பினையோ துல்லியமாக வெளிப்படுத்த முடியாமல் போகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே அவருடைய நடிப்பினை சிறப்பாக பார்வையாளர் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கு அரங்க பொருட்களுடனான உத்தியை மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்ததாக தொழில்நுட்ப உத்திகை, தொழில்நுட்ப பொருட்களுடனான ஒத்திகை. இங்க தொழில்நுட்ப ஒத்திகையும் முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. தொழில்நுட்ப கருவிகளின் ஊடாக வழங்கப்படுகின்ற கலைத்துவ அம்சங்கள் இறுதி ஒத்திகையின் அல்லது ஒத்திகையின் பொழுது நாங்கள் இதனை அவதானிக்காவிட்டால் இறுதி நாளில் சில வகைகள் அது நடிகனுடைய நடிப்பினை குழப்புவதற்கு தன்மையாக இருக்கு. நிறைய நாடகங்களில் அவ்வாறு குழப்பி இருக்கின்ற தன்மையினையும் நாங்கள் கடந்த காலங்களில் அவதானிக்க முடியும். ஆகவே இந்த தொழில்நுட்ப கருவிகளை கையாளுகின்ற தன்மை முதலே நாங்கள் ஒத்தியை பார்த்துருக்க வேண்டும். முட்கூட்டியே ஒத்தியை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த தொழில்நுட்ப கருவிகளை எவ்வாறு கையாளுகின்றோம், பார்வையாளர்களின் ஊடாக நடிப்பினை கொண்டு செல்கின்ற பொழுது அங்கு எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற தன்மை இந்த தொழில்நுட்ப கருவிகளை கையாளுகின்ற நபர்களுக்கும் வந்து சேரும். இந்த ஒத்திகைக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது நெறியாளரின் பணிகளில் முக்கியமானதாக அரங்கினை தெரிவு செய்தல். அரங்கினை தெரிவு செய்தல் என்கின்ற பொழுது இந்த நாடக இவர் நாடகத்தை ஒத்தியை பார்த்துட்டார், இணைய கலைஞருடன் கலந்துரையாடி ஏனைய கலைஞர்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். தொழில்நுட்ப ஒத்திகை செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக நாடகத்தை எங்கே மேடையிட்ட போகின்றோம், எந்த பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்ல போகின்றோம், அவ்வாறான தன்மையினை தெரிவு செய்கின்ற விடயத்தினைத்தான் நாங்கள் இங்கு அரங்கினை தெரிவு செய்தல் என்று சொல்லுவோம். அரங்கினை தெரிவு செய்கின்ற அம்சத்தினை தனியாக மேடையினை தெரிவு செய்தல் அல்ல. குறித்த பார்வையாளர் எங்கே இருக்கணும், அவர்கள் எங்கே கொண்டு செல்ல போகிறோம், அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு நாங்கள் அவர்கள் எங்கே அழைக்க போகிறோம், இல்லை எங்களுடைய நாடகத்தின் அந்த பார்வையாளர் இடத்தை எங்கே கொண்டு செல்ல போகின்றன்ற தன்மையை இந்த அரங்கினை தெரிவு செய்தல் என்கின்ற விடயத்தில் உள்ளடக்குகின்றோம். இதற்கு அடுத்த கட்டமாக நெறியாளர் வரவேற்பு விளம்பரங்களை மேற்கொள்வார். அதாவது தயாரிப்பாளருடன் இணைந்து, தயாரிப்பாளர் இருக்கின்ற வேலைகளில் தயாரிப்பாளருடன் இணைந்து வரவேற்பு, யாரை பிரதம விருந்தினராக வரவேற்க வேண்டும், யாருக்கு அழைப்புதல்கள் மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறான டிக்கெட்டுகளை அடிக்க வேண்டும் போன்ற விடயங்களை தயாரிப்பாளருடன் இணைந்து நெறியாளர் மேற்கொள்கின்றார். அவ்வாறு மேற்கொள்கின்ற தன்மையினைத்தான் நாங்கள் இங்கு வரவேற்பு விளம்பரங்களாக குறிப்பிடுகின்றோம். அதற்கு அடுத்த கட்டமாக இறுதி ஒத்தியையாகவும் வெள்ளுடுப்பு ஒத்திகையினை மேற்கொள்கின்ற. இங்கு நெறியாழ்கையின் நவீன நாடகங்களின் நெறியாழ்கையில் வெள்ளுடுப்பு ஒத்திகை முக்கியமான அம்சமாக இருக்கு. நவீன நாடகங்களுடைய நெறியாழ்கையில் வெள்ளுடுப்பு ஒத்திகை என்பது மிகவும் பிரதான அம்சமாக இருக்கு. அதாவது வந்து ஒரு நாடகத்தினை மேடையேற்றுவதற்கு முன் சகல அம்சங்களுடனும் ஒத்திகை பார்த்த. சகல அம்சங்கள் என்றைக்கு அனைத்து கலை அம்சங்களுடன், அதாவது இசையமைப்பு, ஒளியமைப்பு, வேட உடை, ஒப்பனை, மேடை அலங்காரம், மேடை பொருட்கள் போன்ற சகல அம்சங்களுடனும் ஒத்திகை பார்த்த.
இவ்வாறான ஒத்திகையினைத்தான் நாங்கள் வல்லுடுப்பு ஒத்திகை என்று சொல்கின்றோம். இந்த வல்லுடுப்பு ஒத்திகை இறுதி மேடையேற்றத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதாவது நடிகன் தன்னுடைய நடிப்பினை மிகவும் துல்லியமாக தான் கூற வந்த விடயத்தினை பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்வதற்கு அனைத்து கலைகளுடனான ஒத்திகை மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்த விடயமாக இந்த நெறியாளரின் பணிகளில் மிக முக்கியம் மேடையேற்றம். மேடையேற்றம் என்கின்ற பொழுது நாங்கள் யோசிக்கலாம், அது நெறியாளரின் பணியா? இந்த மேடையேற்றத்தின் பொழுது நெறியாளரும் அங்கு பிரசன்னமாகி இருப்பார். முக்கியமாக எவ்வாறான நடிப்பினை மேற்கொள்கின்றார்கள், அவர்கள் மேற்கொள்கின்ற நடிப்பு சரியா, அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு எவ்வாறான கலைகளை சேர்க்க வேண்டும் என்கின்ற அவருடைய சிந்தனைக்கு விருந்தளிப்பதற்காக அவர் அங்கு முக்கியமாக சில நெறியாளர்கள் நாடகம் அரங்கேறுகின்ற பொழுது பின்னுக்கு பார்வையாளர்களாக இருந்து பார்ப்பார்கள். சில நெறியாளர்கள் நாடகம் மேடையேற்றி அரங்கேற்றப்படுகின்ற பொழுது மேடைக்கு சைட்டில் இருப்பார்கள். சில நெறியாளர்கள் தான் மேடை முகாமியாளராக செயற்படுவார். சில நெறியாளர்கள் ஒளி அமைப்பினை மேற்கொள்பவராக செயற்படுவார். சில நெறியாளர்கள் இசையினை வழங்குபவராக செயற்படுவார். ஏதோ ஒரு தன்மையில் அவருடைய பங்களிப்புடன் அங்கு மேடையில் பிரசன்னமாக இருப்பவர் இந்த நெறியாளர் மேடையேற்றத்தின் போது அல்லது அரங்கேற்றத்தின் போது. இந்த அரங்கேற்றத்துக்கு பிறகு அரங்கேற்றி முடிந்துதானே, இதற்கு பிறகு என்ன நெறியாளருடைய பணி போன்ற சிந்தனைகள் தோன்றலாம். ஆனால் அரங்கேற்றத்துக்கு பின் பிறகும் நெறியாளர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அனைத்து கலைஞர்களையும் சேர்த்து பின்னூட்டலாக ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்வார். ஒழுங்கமைப்பின் ஊடாக வார நெறியால் கையில் அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் இடம்பெறும். மேடையேற்றத்தின் பொழுது நடைபெற்ற சிறப்பம்சங்கள், நடைபெற்ற தவறுகள், அடுத்த மேடையேற்றத்தின் பொழுது என்ன செய்ய வேண்டும், எவ்வாறான பிழைகளை திருத்தி கொள்ள வேண்டும், எவ்வாறான விடயங்களை மெருகூட்ட வேண்டும் போன்ற தன்மைகளை இங்கு நெறியாளர் கலந்துரையாடுவதை இந்த அரங்கேற்றத்துக்கு பின்னாலான கலந்துரையாடலாக காணப்படுகின்றது. அடுத்த அந்த நெறியாழ்கையில் நெறியாளருடைய பணிகளை பார்த்தோம். அடுத்த விடயமாக நெறியாளருக்கு இருக்க வேண்டிய தகமைகள், நெறியாளருக்கு இருக்க வேண்டிய தகமை. ஒரு நெறியாளராக வருகின்றார் என்று சொன்னால் சாதாரண அனைவரும் சில வேலைகளில் நாடகம் பழக்குகின்ற தன்மை இருக்கின்றது. ஆனால் ஒரு வரன்முறையான நெறியாளர் உண்மையில் சிறந்த நெறியாளருக்கு உரிய தகமையுடையவராக காணப்படுவார். அவ்வாறு என்னென்ன தகமைகள் நோக்குகின்ற பொழுது, ஒன்று இதன் இந்த நெறியாளருக்கு இருந்த தகமைகளை பிறந்த விரப்பினை நாங்கள் சுருக்கி மூன்று விடயங்களுக்குள் உள்ளடக்குகின்றோம். மூன்று விடயங்களுக்குள்ள இந்த நெறியாளரின் தகமைகளை உள்ளடக்குகின்றோம். ஒன்று நாடக இலக்கியம் பற்றிய பிறந்த அறிவு, நாடக இலக்கியம் பற்றிய பிறந்த அறிவு. அதாவது வந்து குறிப்பிட்ட நாடகத்தினை நெறியாழ்கை செய்கின்ற பொழுது அவருக்கு நாடகம் பற்றிய ஒரு பிறந்த அறிவு வேணும். ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் நெறியால் தான் எழுதிய நாடகத்தினை நெறியாழ்கை செய்யக்கூடும், சில வேளைகளில் வேறொரு நாடகத்தினை வேறொருவர் எழுதிய நாடகத்தினை இவர் நெறியாழ்கை செய்யக்கூடும். அவ்வாறு நெறியாழ்கை செய்கின்ற பொழுது நாடகத்தினுடைய இலக்கியம், குறிப்பாக மேலத்தேச நாடகத்தை நெறியாக செய்கின்ற கிரேக்க நாடகம் அல்லது ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை நெறியாக செய்கின்ற பொழுது அக்கால இலக்கியம் தொடர்பான தன்மைகள் விளங்கியிருக்க வேண்டும். முக்கியமாக கிங்லியர், ஈடிபஸ் மன்னன் போன்ற நாடகம், ஈடிபஸ் மன்னன் நாடகத்தை அவதானித்தம்னு சொன்னால் அது கிரேக்கத்துக்குரிய நாடகம். இப்போ கிரேக்க மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த இடிப்பஸ் என்று சொல்லப்படுகின்ற கதை அம்சம் எவ்வாறு அமைந்திருக்கு, அவர்களுடைய சூழ்நிலை என்ன என்கின்ற நாங்கள் தன்மைகளை அறிகின்ற பொழுதுதான் இங்கு நாங்கள் மேடையேற்ற முடியும். அது மேலத்தேச நாடகம், நாங்கள் வாழ்வது கீழத்தேசத்தில்,
ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கை முறையாடி அறிந்திருக்கின்ற பொழுதுதான் எங்களால் அந்த நாடகத்தை இங்கே பழக்கி மேடையேற்றுவதற்கு உதவியாக இருக்கு. அதே போல் கிங்லியர் நாடகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஐரோப்பியா எலிசபெத் காலத்துக்குரிய ஷேக்ஸ்பியர் எழுதப்பட்ட நாடகம். கிட்டத்தட்ட 2-3 நூற்றாண்டு கழிந்த நாடகம் கிரேக்கத்தில் இருந்து அவ்வாறு பார்க்கின்ற போல இங்கே ஒரு வளர்ச்சி போக்கை காண முடியும். ஆனால் இதுக்கு மேலத்தேச நாடகம் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறுபட்டது, அவர்களுடைய அந்த கதை அம்சம் வேறுபட்டது. அதை அவ்வாறான தன்மைகளை இங்கே நாங்கள் கொண்டு வருவதற்கு அவருக்கு அந்த இலக்கியத்தின் பற்றிய பிறந்த அறிவு அவசியமான ஒன்றாக காணப்படுது. அடுத்த முக்கியமான விடயம், இந்த நாடகம் எழுதுவதில் ஓரளவு ஆற்றல் இருக்கவன். ஒரு நெறியாளர் நாடகத்தை பழக்குகின்ற அந்த நெறியாளர் நாடகத்தை பழக்குகின்ற பொழுது அந்த நாடகத்தில் சில தவறுகளை சரி செய்ய வேண்டியிருக்கு. சில நாடகங்களை நாங்கள் மேடையேற்றுவதற்கு பொருத்தான முறையில் பழக்குகின்ற பொழுது நாங்கள் பழக்குவதற்கு பொருத்தான முறையில் அந்த நாடகம் அமைந்திருக்காது. நாங்கள் மேடையேற்றுவதற்கு பொருத்தான முறையில் சில வேளைகளில் அந்த நாடகங்களை மாற்றம் செய்ய வேண்டி வரும். அவ்வாறு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு நாடகம் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். நாடகம் எழுதுகின்ற ஆற்றல் இல்லாமல் அவ்வாறு நாடகத்தை மாற்றம் செய்ய முடியாது. இல்லாட்டி நாடகத்தை சிறந்த முறையில் நெறியாளர்கள் செய்து நடிகனுக்கு பழக்க முடியாது. வசனத்தில் தவறு ஏற்படும், இல்லாட்டி வசனத்தை பேச முடியாமல் இருக்கும், அந்த வசனத்தை சுருக்க வேண்டியிருக்கும், இல்லாட்டி அந்த வசனத்தை கொஞ்சம் நீட்ட வேண்டியிருக்கும், இன்னொரு வசனத்தை இணைக்க வேண்டியிருக்கும். மேலத்தேச நாடகத்தை நாங்கள் இங்கே மேடையேற்றுகின்றோம், அதே வசனத்தை இங்கே பேச முடியாது. அந்த வசனத்தோட சில வசனங்களை இணைக்க வேண்டியிருக்கு, இல்லை சில வசனங்களை நீக்க வேண்டியிருக்கு. அவ்வாறான விடயங்களை நாங்கள் நோக்குவதற்காகவே இந்த நாடகம் எழுதுவதில் ஓரளவு ஆற்றல் இருக்க வேண்டியது நெறியாளருக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு. அதற்கு அடுத்த மூன்றாவது விடயமாக பார்த்தோம்னு சொன்னால் நாடக துணை கலைகள், நாடக மூலக்கூறுகள் தொடர்பான பூரண அறிவு. முக்கியமாக இசை, ஒரு நாடகத்து குறித்த பாடல் எழுத வேண்டும். அந்த பாடலை எழுதுகின்ற பொழுது அவருக்கு எவ்வாறான பாடலை எழுதலாம், அந்த குறித்த நாடகத்தின் சூழ்நிலைக்கு எவ்வாறான நாடகங்களை எழுதலாம், அந்த பாத்திரத்துக்கு எவ்வாறான நாடகத்தை பொருத்தமான நாடகத்தை கொண்டு செல்ல முடியும், எவ்வாறான பாத்திரத்துக்கு பொருத்தமான பாடலை பாத்திரத்துக்கு பொருத்தமான சூழ்நிலைக்கேற்ற பொருத்தமான பாடலை கொண்டு வர முடியும் என்கின்ற தன்மைகளை இந்த இசையில் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு பாடல். இசையில் அடுத்த கட்டமாக இசையினை வழங்குவர் குறித்த நாடகத்தில் எவ்வாறான இசையினை வழங்க முடியும், இசைக்கேற்ப எவ்வாறு நடிகனால் துளங்க முடியும், இசைக்கு நடிகன் துளங்குவதற்கு பொருத்தமான இசையை எவ்வாறு வழங்குவது போன்ற தன்மைகளை அவதானிப்பதற்காக இந்த இசை அமைப்பு. அடுத்தது வேட உடை, ஒரு குறித்த நாடகத்தில் வருகின்ற பாத்திரத்துக்கான பொருத்தமான வேட உடையினை நெறியாளர் தான் பிரதானமாக தீர்மானிக்க முடியும். நெறியாளர் தீர்மானித்ததுக்கு அடுத்த கட்டமாகத்தான் வேடையா உடை அமைப்பாளர்கள்ட்ட கையளிக்க முடியும். இங்கே நாடக பாத்திரத்து பொருத்தமான வேட உடையினை நேரடியாக வேட உடை அமைப்பாளர் தயாரிக்கிற பொழுது நெறியாளர் பழக்கி அவர்கள் அவர் தன்னுடைய மனதில் எதிர்பார்த்த தன்மையினை அந்த பாத்திரத்தின் ஊடாக கொண்டு வர முடியாது. இப்போ பாத்திரத்தில் நெறியாளர் தானு எதிர்பார்த்த தன்மையை கொண்டு வருவதற்கு அவராலான் சரியான உடையினை தெரிவு செய்ய முடியும். அதே போல் ஒப்பனை, ஒப்பனையாக நெறியாளர் தனக்குள்ளே ஒரு வியாக்கியானம் செய்கின்ற பொழுதே தனக்குள்ளே ஒரு திட்டமிட்டு வைத்திருப்பார், இவ்வாறான ஒப்பனையைத்தான் இந்த பாத்திரத்துக்கு வழங்க வேணும்னு சொல்லி. ஆகவே அந்த ஒப்பனையை வழங்குவதற்கு அவருக்கும் சிறந்த ஒப்பனை தொடர்பான ஓரளவாதல் அறிவிருத்தல் வேண்டும். அந்த அறிவிருக்கின்ற பொழுதுதான் அவருக்கு அந்த ஒப்பனை தொடர்பாக சிந்திக்க முடியும். அதே போல் ஏனைய கலைகள், மேடை பொருட்கள், காட்சி அமைப்பு, இசையமைப்பு, ஒளி அமைப்பு போன்ற அனைத்து அம்சங்களையும்
இங்கு நெறியாளர் நாடகத்தோடு இணைப்பதற்கு அவருக்கு அந்த கலை, குறிப்பாக நாடகத்தின் துணைக்கலைகள் தொடர்பான பூரண அறிவிருத்தல் வேண்டும். துணைக்கலைகள் தொடர்பான பூரண அறிவிருக்கின்ற பொழுதுதான் நெறியாளரால் சிறந்த முறையில் மேடையேற்ற முடியும். இதில் பார்த்த முடிச்சு நான் முதல் குறிப்பிட்ட மாதிரி சிறந்த நாடக பிரதியினை தெரிவு செய்வதற்கு இவர்களை துரு அறிவிருக்க வேண்டும். நாடக பிரதியுள்ள குறை நிறைகளை அறிவதற்கு மொழி பிரயோகம் போன்றவற்றுக்கு எழுத்துரு தொடர்பான அறிவு, நாடக பிரதியுள்ள குறை நிறைகளை அறிந்து செம்மைப்படுத்துவதற்கு, நாடக மோடிக்கேற்ப நாடகத்தை நகர்த்தி செல்வதற்கு, பார்வையாளர்களின் ரசனை ஆர்வம் என்பவற்றினை அறிந்து செயற்படுவதற்கு, நாடக ஆசிரியர் இல்லாமல் நாடக பிரதியினை மாற்றம் செய்வதற்கு, நாடகம் இலக்கியம் தொடர்பான அறிவு, ஏனைய கலைகள் முக்கியமாக நடிப்பு, அரங்க நிர்மாணம், ஒளியமைப்பு, இசை, நடனம், ஓவியம், சிற்பம், காட்சி அமைப்பு, வேட உடை, ஒப்பனை, நாடக மோடி போன்ற துணைக்கலைகள் தொடர்பான அறிவு போன்ற மூன்று அம்சங்களுக்குள்ளே நாங்கள் இந்த நாடக நெறியாளனுடைய தகமைகளை உள்ளடக்குகின்றோம். நாங்கள் நாடக நெறியாளர்கள் என்றால் என்னென்று பார்த்திருக்கின்றோம், நெறியாளருடைய பணிகள் பார்த்திருக்கின்றோம், நெறியாளருடைய தகமைகள். அடுத்த கட்டமாக யோசிக்க வேண்டிய விடயம், நாடகத்தில் ஏன் நெறியாளர் முக்கியம் பெறுகின்ற நெறியாளர் என்ற யார் என்று பார்த்தோம், ஆனால் அந்த நெறியாளர் ஏன் நாடகத்தில் முக்கியத்துவம் பெறுகின்றார். நாடகத்தில் நெறியாளர் நெறியாளர் என்று கதைக்கின்றோம், அவ்வாறு தன்மையிலே இவர் முக்கியம் பெறுகின்றார். முக்கியமாக பார்த்த முடிச்சுனா இந்த நாடகத்தினை நடிகர்களுக்கு பழக்குவதற்கு நெறியாளர் முக்கியம். நடிகன் ஒரு எந்த ஒரு நாடகத்திலையும் நடிகன் தானாக ஒரு நாடகத்தை இல்லை தன்னுடைய நடிப்பை பழகுவது இல்லை. அந்த சில நெறியாளர் என்று தனித்தன்மை இல்லாத சந்தர்ப்பத்திலையும் அந்த நடிகர்களுக்குள்ள ஒருவர் துல்லியமாக அதிகமாக எல்லாரும் இணைக்கின்ற செயற்பாட்டினை மேற்கொள்வார். அவர் சில வேளைகள் நெறியாளராக காணப்படுவார். ஆகவே அங்கே நடிகனுக்கு நடிப்பினை பழக்குவதற்கு இந்த நெறியாளர் முக்கியமான ஒருவராக காணப்படுகின்றார். அடுத்த கட்டமாக நாடகத்தினை செம்மைப்படுத்துவதற்கு, நாடகத்தினை திருத்தி செம்மைப்படுத்தி ஒழுங்கமைப்பதற்கு நெறியாளர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். அடுத்த விடயமாக நாடகம் கூற வந்த விடயத்தினை, நாடகத்தின் ஊடாக என்ன கருத்தினை, என்ன தீம் பார்வையாளர்கள் கொண்டு செல்ல போகின்றோம், அந்த விடயத்தினை பார்வையாளருக்கு புரிய வைப்பதற்கு இந்த நாடகத்தில் நெறியாளர் பிரதான ஒரு நபராக காணப்படுகின்றார். நாடகத்தை கலைநயமுடையதாக, வெறுமனே நாடகத்தை போய் மேடையில் முன்வைத்து உரையாடி போட்டு வருவதை விட பார்ப்பதனுடைய கண்ணுக்கு அவர்களுடைய ரசனைக்கு விருந்தளிப்பதாக நாடகத்தை மாற்றுவதற்கு நெறியாளர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். இதனை விட நடிகர்களை ஒன்றிணைப்பதற்கு, அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நாடகத்தை மேடையேற்றுவதற்கு வரையான சந்தர்ப்பத்திற்கு கொண்டு இழுத்து செல்வதற்கு நெறியாளர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். அடுத்தது இந்த அனைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைப்பதற்கு, எல்லா கலைஞர்கள் ஒளியமைப்பாளர், இசையமைப்பாளர், நடிகன், மேடை முகாமையாளர் போன்ற அனைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைக்கின்ற பிரதான நபராக இங்க நெறியாளர் காணப்படுகின்றார். முக்கியமான அம்சமாக நடிகர்கள் பயிற்சி அளிப்பதற்கு, நடிகர்களுக்கு நடிப்பு தொடர்பான, சித்தரிப்பு தொடர்பான, இசை தொடர்பான, பாடல் தொடர்பான, உரையாடல் தொடர்பான பல்வேறு பயிற்சியினை வழங்குவதற்கு நெறியாளர் முக்கியமானவராக காணப்படுகின்றார். ஆகவே குறிப்பிட்ட விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது நாடகத்தில் இந்த நெறியாளர் பிரதான ஒரு நபராக காணப்படுகின்றார். இதுவரை நேரமும் நாங்கள் நாடக நெறியாளர்கள் என்றால் என்ன, நெறியாளர் என்பவர் யார், நெறியாளருடைய பணிகள் என்ன, நெறியாளருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் என்ன, நெறியாளரே நாடகத்தில் முக்கியம் பெறுகின்றார் போன்ற அம்சங்கள் இந்த நாடக நெறியாளர்கள் என்கின்ற கருத்துருவத்தின் ஊடாக நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இதனை விட கடந்த காலங்களில் வினாத்தாள்கள் வந்த
கேள்விகள். முக்கியமாக நடிப்பாக அளித்த நெறியாளர் ஒருவரின் வகிவங்கு குறிப்பிடுக, அதற்கான விடைகள். நெறியாளருடைய நெறியாழ்கை என்னும் எண்ண கருவினால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? நாடக மூலக்கூறுகளை இணைப்பாக்கம் செய்வதில் நெறியாளர் ஒருவரின் படிமுறை செயற்பாடின் உமது அனுபவத்தினூடாக விளக்க, நீங்கள் நடித்த பார்த்த செயற்பட்ட நாடகத்தின் அனுபவத்தை வைத்து விளக்குவது போன்ற வினாக்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.